ஆவியானவர் தான் இந்த அபிஷேக தைலமாக இருக்கிறார். வேதத்தில் ஆவியானவர் அபிஷேக தைலம் என்று அழைக்கப்படுகிறதை பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் தண்ணீரை போல, இன்னும் அக்கினியை போல, இன்னும் ஆவியானவர் காற்றை போல, இப்படியெல்லாம் உருவகப்படுத்துகிறார். அதில் அவர் தைலத்தை போல உருவகப்படுத்தப்படுகிறார். அதனால்தான் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அந்த தைல குப்பியை எடுத்து, தைல கொம்பை எடுத்து, அதில் இருக்கிற எண்ணெயை சாமுவேல் தாவீதின் மேல் வார்க்கிறதை பார்க்கிறோம். ஆகையினால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இன்னைக்கு யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் அபிஷேக தைலமாய் இருக்கிறார். அதனால்தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். நாம் வாஞ்சிக்கும் பொழுது தேவன் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். இப்போ இந்த அபிஷேக தைலத்தை இந்த ஈக்கள் வந்து மொய்க்காதபடி பாதுகாப்பார்கள். அதுபோல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், நல்லதுதான். ஆனால் அந்த அபிஷேகம் செயல்படக்கூடாதபடிக்கு அதை தடுத்து போடக்கூடிய சில விஷயங்களை நம் வாழ்க்கையிலே உள்ளே விட்டுவிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் ஈ வருது, ஈ வராமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். நீங்கள் மாம்பழம் வெட்டினா வீட்டில் ஈ வருதா இல்லையா? மாம்பழத்தினுடைய வாசனை ஈக்களை ஈர்க்கிறது. ஈ வரக்கூடாது என்று சொல்ல முடியாது. இந்த மாதிரி சில காரியங்களை பிசாசு கொண்டு வர முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நாம் நம்மை, நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டும். அபிஷேகத்தை நாம் காத்து கொண்டால் அபிஷேகம் நம்மை காத்து கொள்ளும்.